வெல்கம் பேக் டு தி ஷோ. இது சக்தியின் சக்தி சாட். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஸ்ரீராஸ்கர் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப பேசாம அவர் கூட பேசிடலாம். கண்டிப்பா ஸ்ரீராஸ்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ சொல்லுங்க, இப்போ அடுத்து என்னென்ன பிளானிங் வச்சிருக்கீங்க? அப்கமிங் நிறைய பிளானிங். ஏன்னா ரெண்டு வருஷமா நான் வந்து எந்த சாங்ஸும் நான் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா நான் வந்து ஆக்சிடென்ட்ல இருந்தேன் ரெண்டு வருஷம் முன்னாடி. மேஜர் ஆக்சிடென்ட். சோ ரிகவர் பண்ணி வர்றதுக்கு நான் ஒரு 4 ஆபரேஷன் நான் தாண்டி வந்தேன். சோ யா, சோ 4 ஆபரேஷன் மை ஹெட்ல. சோ அதனால ரிகவர் பண்ணி வர்றதுக்கு தான் இப்ப கரெக்டா ரிகவர் பண்ணி வந்து இந்த லாக்டவுன் டைம்ல நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணி. சோ இதுக்கு பிறகு வந்து இந்த அடுத்த மாசத்துல இருந்து ஆரம்பிப்போம் நாங்க. எங்களோட தேர்ட் ஐ மியூசிக்னு ஒரு கம்பெனி இருக்கு, ரெக்கார்ட் லேபிள். சோ அதுல வர சாங் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, பாலன் காஷ்மீர்னு. அவரும் சாண்டி இருக்கல, சாண்டி அவரு கூட செய்யற பாட்டு அது ரிலீஸ் ஆகும். அப்ப அதுக்கு பிறகு என்னோட ரிலீஸ் ஆகும், நிறைய பாட்டுக்கு ரிலீஸ் ஆகும். ஷோஸ் இருக்கு, ஸ்ரீலங்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம், குடிசீக்கத்துல அங்க இருக்கு, நிறைய பாட்டுக்கு நாங்க செய்வோம், நிறைய பிளானிங் இருக்கு. உங்க அனைவருமே வருக வருக அப்படின்னு ஸ்ரீலங்கா வரவேற்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல எல்லாருமே ஃபெட்அப் ஆகுவாங்க. நீங்க நிறைய விஷயத்துல, ஏதாவது ஒரு விஷயத்துல சில வேலைகள்ல ஃபெட்அப் ஆகி ஓகே எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு அப்படி எப்பயாவது தோணி இருக்கா? இந்த சொல்லிசை எனக்கு வேணாம், போதும், என்னால முடியல அப்படின்னு எனக்காச்சும் உங்களுக்கு தோணி இருக்கா? சொல்லிசை வேணான்னு எனக்கு தோணல, ஆனா இது செய்யறது கஸ்டமருக்கு இது தான் எழுதல, இதோட நான் எழுத வேணாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துட்டு இருக்கு எனக்கு. ஏன்னா இப்ப நம்ம வேகமா ரேப் பண்றோம், ஒரு கட்டம் வராது, இந்த வேகமா ரேப் பண்றது எனக்கு வராது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன், தூக்கி போட்டு போயிடுவேன் எனக்கு இது வேணாம், நான் பாட்டுக்கு வேற எழுதிடலான்ட்டு. சோ அந்த டைம் அந்த மாதிரி வந்திருக்கு, ரேப்பே வேணாம்னு நான் சொல்லி போனது இல்லை. ஓகே, ஸோ வந்து மறுபடியும் ஒரு கேள்வி, அதே கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டடான ஒரு கேள்வி தான். இப்போ வந்து இப்போ ஏதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை அப்படியே இல்லாமாக்குறதுக்கு, நம்மளை அப்படியே என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுக்கு யாராவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து அதையே யோசிச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் சாரா பரவாயில்ல இதெல்லாம் வந்து நடக்கிறதுன்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட், அந்த கமெண்ட் என்ன, அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, செலவுங்க செலவுங்க சொல்லியிருக்கீங்க. சிலர்கள் வந்து நீங்கள் பண்ணுற ரேப் புரிய மாட்டேது, நீங்கள் பண்ணுற ரேப் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால், நான் எழுதுகிற ரேப் எனக்கு தெரியும், நிறைய பிடிச்சிருக்கு, சில பேர்த்துக்கு பிடிக்காது. அப்போ அவங்களுக்கு பிடிக்கலாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது அவங்களோட அபிப்பிராயம், எனக்கு ரைட்ஸ் கிடையாது. இல்லை நீங்கள் சொல்லணும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் நம்ம சொல்லக்கூடாது, அது அவங்களோட அபிப்பிராயம், அவங்க சொல்ல நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க பிடிக்கலாம் சொல்லும் போது எது பிடிக்கல, எதுனால பிடிக்கலன்னு கேட்கலாம். சோ அவங்க சொல்றது கொஞ்சம் நம்ம நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு பெனிஃபிட், நம்ம கெட்ட விஷயமா எடுத்துக்கிட்டா நம்ம அவங்களுக்கு கூட பகைச்சுக்கிறோம். சோ அதுக்கு நான் என்ன செஞ்சேன், வாட் எவர் நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்தாலும் சரி, இன்னும் நெகட்டிவா பேசினாலும் சரி, நான் அதை பாசிட்டிவா தான் நான் எடுத்துக்குவேன், எதுவுமே நான் நெகட்டிவா எடுத்துக்க மாட்டேன். வாவ், சூப்பர் பிரதர். ஏன் சொன்னா இப்போ வந்து இங்கே இருக்கிற பசங்க கூட நிறைய ஆல்பம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் நிறைய பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்தோடனே அடே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அடுத்ததா ஒரு விஷயம் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும், யோசிச்சு ரொம்ப இது பண்ணி அப்படி அதை தப்பா எடுத்துப்பாங்களா, இதை தப்பா எடுத்துப்பாங்களா, அதுக்கு ஏதாவது கமெண்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிக்கிறாங்க. ஏன் இவன் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட வந்து இப்படி வந்து சொல்லிட்டு இருந்தேன், இப்படி கமெண்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து அடுத்து எதுவும் செய்யறதுக்கு ஐடியா இல்லை, நான் அப்படியே வந்து இந்த பாட்டு படிக்கிறதே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்காக அந்த கேள்வி, ஷோ பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன் உங்களுடைய பதில். ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட், அவர் வந்து இப்ப கமெண்ட் வாங்குறது நல்லது, சில தரத்துல நல்ல கமெண்ட் வாங்குறது நல்லது. ஏன்னா அவங்க சொல்றது நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க, நம்ம செய்ய வேணாம்னு சொல்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. மேபி சம் பீப்பிள் சே இது நல்லா இல்ல சரியில்லைன்னா, யா நல்லா இல்ல யா சரியில்லை, நீங்க அதை கரெக்டா குறிப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு புரியும். அது ஒண்ணுமே சொல்ல தெரியலன்னா அது வந்து சும்மா சொல்றது பிடிக்கல, அது அவங்களுடைய அபிப்பிராயம், எங்களுக்கு பிடிக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிச்சிக்கு, நான் நல்லதே பேசுறேன், நல்லதே பார்க்க நல்லதே பேசுறேன். So we do the good thing. So avangal pidikalana we can't do anything. சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீராஸ்கல் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது. ஸ்ரீராஸ்கல் வந்து ரொம்ப ஃபன்னான பாய் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சுட்டித்தனமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு. ரெக்கார்டிங் டைமில் உங்களுக்கு மறக்க இந்த ஃபன்னை என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா ரெக்கார்டிங் டைம்? வந்து ஒரு விஷயம் எனக்கு மறக்க முடியாத விஷயம் வந்து தெலுங்குல நான் ரேப் பண்ணுறது, வந்து தெலுங்குல நான் ரேப் பண்ணது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். நீங்க தெலுங்கு பேசுவீங்களா? தெலுங்கு தெரியுமா உங்களுக்கு?
மொழியே தெரியாம அந்த மொழியில ஒரு பாடலே பாடி இருக்கீங்க அப்படிங்கறப்ப வந்து அது உண்மையாவே பாராட்டத்தக்க விஷயம் தான் சொல்லணும். ஓகே, அச்சம் என்பது மடமையாண்டா மூவில பாத்தீங்கன்னா சிம்புக்கு வந்து ஷோக்காலி பாடல் பாடியிருக்கீங்க. அதே பார்த்தீங்கன்னா தெலுங்கு வெர்ஷனில் நாக சைத்தன்யாவுக்கு அந்த பாடல் பாடியிருக்கீங்க. இப்போ இப்போ உங்களுக்கே தோணும், அட நம்ம வாய்ஸ் வந்து இவருக்கு நல்லா சூட் ஆகியிருக்கே அப்படின்னு தோணும்ல, அது வந்து சிம்புவா சைத்தன்யாவா? சிம்பு. சிம்பு சிம்பு. ஓகே, ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? தெரியல எனக்கு, அவர் அவர் ஃபேஸுக்கும் அவரோட கேரக்டருக்கும் அந்த குரல் தான் கரெக்டாக அமைஞ்சிருந்துச்சு. நான் யோசிக்கிறேன், ஆனால் நாக சைத்தன்யாவுக்கு வந்து எனக்கு சரியாக தெரியல, சிம்பு சருக்கு தான் கரெக்டாக போய் சேர்ந்துச்சு. ஆனால் எங்களுக்கு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. உங்களோட வயசு வந்து ரெண்டு பேருக்கும் சூட்டபிள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவர் வெர்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் தாண்டி நிறைய பேர் பாடிட்டு முணுமுணுத்துட்டு இருக்க நிறைய சொல்லிசை கலைஞர்கள் வந்து அதை கவராக பண்ணி போட்டுட்டே இருக்காங்க. அந்த டைம் வந்து அதெல்லாம் பார்க்குறப்ப அடடே பாருங்க, நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா முதல் வந்து AYM ரேப் ஸ்மேஷ்னா கௌதம் சார் போட்டிருந்தாரு என்னோட ரேப் ஷோக்காரியோட. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யார் நாள் சேலஞ்ச் பண்ணி அந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் செஞ்சிருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் அந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி செய்யறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது எடுத்தோன்னே செய்யறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை, எடுத்தோன்னா ஒரு விஷயத்தை செய்யறது. ஆனால் அவங்க அந்த அந்த எஃபர்ட் போட்டு அந்த ஃபோக்கஸை போட்டு அதை செய்யறது வந்து நம்மளும் சந்தோஷமா இருக்கும், நம்ம மாதிரி இன்னொருத்தவங்க செய்யறாங்களேன். சூப்பர். இப்போ ஸோ அடுத்ததாக வந்து நான் கேட்க ஐயோ முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆ ரைட் ரைட், என்ன தெரியுமா, இப்போது தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் யாரோட ஃபேன், உங்களுக்கு யார் பிடிக்கும்? ஆக்டர்ஸ் இல்லையா? யா யா, ஆக்டர்ஸில் முக்கியமான கேள்வி. ரஜினி சார். ரஜினி சார், ரீசன்? அவரோட ஸ்டைல். ஆ, அவரோட ஸ்டைல், அவரோட த வே ஹி ஆக்டிங், அவரோட வசனங்கள். காலா படத்துல வந்தாருல, அந்த எனக்கு ஏதாச்சும் ஒரு பாடல் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம், வேற மாதிரி செஞ்சிருக்கலாம். எஸ், கண்டிப்பா உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் பிரதர், வாழ்த்துக்கள். நன்றி பிரதர், நன்றி. ரைட், ஓகே. ஸோ அடுத்ததா, ரஜினிய தவிர யாரோட படத்துல வந்து என்னோட பாட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ரஜினி சார் தவிர. ரஜினி சார் தவிர யாரு? யாரு சார்? தனுஷ். தனுஷ். அவ்வா, சூப்பர். அப்படியே தண்ணியில மதக்கிற மாதிரி இருக்கும். சீரியஸ்லி என்னோட ஃபேவரட் வந்து தனுஷ். நீங்க சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சொல்லுவீங்களான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், அதே மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே, அவரோட பாடல்கள்ல எந்த பாடல் உங்களுக்கு பாடி இருந்தா ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க? கேங்ஸ்டர் மாதிரி ஒரு மூவி தான் அவரு. கேங்ஸ்டர் மாதிரி. யா, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஜெகமே தந்திரம் பாடல் இருக்கு. ஏன்னா என்னோட வாய்ஸ் வந்து பேஸ் வாய்ஸ், சோ அவரோட ஸ்டைலுக்கும் அவரோட மூவ்மென்ட் இந்த டங்கா மாதிரி இந்த மாதிரி படலாம் இருக்கு, இந்த மாதிரி படலாம் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி ரேப் பேர் தான் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன்.
யா ஓகே அவர் ஆசைப்பட்டிருக்காரு நம்ம பாடியிருக்கலாம் அப்படின்னு. நாங்களும் பார்த்தீங்கன்னா இனி வர்ற காலத்தில் ரஜினி சார் படமாக இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், தனுஷ் இருக்கட்டும், கமல்ஹாசன் இருக்கட்டும், எல்லார் படங்கள்லையும் உங்கள் வாய்ஸை கேட்கணும், உங்களோட பாடலை கேட்கணும் அப்படின்னு நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். அது கண்டிப்பாக நடக்கும். எங்களோட வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்பயுமே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் ஸோ அடுத்ததான் நம்ம வந்து நிறைய பேசலாம் பிரதர். இப்போ மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிரேக் எடுக்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்கள் சக்தி சாட். சக்தி சாட். சக்தி சாட். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்கள் சக்தி சார். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ வந்து டபுளாக ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காரு ஸ்ரீராஸ்கல் அவர்கள். எஸ், தொடர்ந்து நம்ம அவர் கூட பேசிடலாம். ஓகே ப்ரோ. எனக்கு ஸோ அதோட இப்போ நிறைய பேர் அந்த பாட்டை கேட்டு இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ டி மேன் சார், விஷ்ணுகர் மியூசிக் டைரக்டர் அவரு. ஸோ அதுல ஸ்டார்டிங் வந்து ரமான் சார் கொடுத்ததுலேருந்து தான். ஸோ தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டெமோ அனுப்பியிருந்தாரு, அதுலேருந்து எனக்கு தெரியும். வா சூப்பர் பிரதர். அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்கள் லுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, தாடியெல்லாம் வச்சு வந்து கொஞ்சம் டெரராக இருந்தாலும் வந்து அதை கியூட்டை சிரிக்க போதெல்லாம் ரொம்ப கியூட்டாக இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது ஆர்வம் இருக்கா? என்னோட முதல் படம் இந்த ஹீரோல இந்த ஜானர்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி, ஒரு அந்த மாதிரி ஸ்டைல்ல இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைல் யாரு டைரக்ட் பண்ணா ஓகே உங்களுக்கு? எனக்கு அவர் பேர் தெரியல எனக்கு. ஆனா ஒன்னு பான் இஸ் கௌதம் சார். யா, ஸ்ரீ ராஸ்கல் நடிப்பார் கூடிய சீக்கிரம். வேற யாராவது ஒரு டைரக்டர் ஒரு லவ் மூவி மூவி பண்ணா வந்து யாரு பண்ணா நல்லா இருக்கும் உங்களுக்கு? மணிரத்னம் சார் தான். மணிரத்னம் காதல் அப்படினாலே மணிரத்னம் தான். சரி, இப்போ வந்து மணிரத்னமோட லவ் மூவி அண்ட் கேங்ஸ்டர் மூவி வந்து கார்த்திக் சுப்ராஜ். ஒரு சோகமான ஒரு கதையில ஒரு சோகமான ஒரு படமா அது யார் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும்? அதுக்கு வந்து தனியா ஒரு ப்ரொஃபஷனலான படிப்பினையோ எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் யாருமே உருவாக்கல. இது உருவாகணும்னு கட்டாயம் எதுவும் இருக்கா? இல்லாட்டி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி எதை ஃபாலோ பண்ணி வந்தா அவங்க சக்சஸ்ஃபுல்லா உருவாகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கிடையாதுன்னு இல்ல, இருக்கு. ஆனா அது வந்து நீங்க வந்து இந்த கல்ச்சரோட ரூட்ஸ்ல இருந்து நீங்க வந்து பழகணும். இது என்ன ஹிப்ஹாப்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும். தெரியாம நம்ம வந்து சும்மா வர முடியாது. செய்யலாம், ரேப் பண்ணலாம். ஆனா ஒரு ஆள் உங்களோட கேள்வி கேட்டா இதுக்கு என்ன அர்த்தம், இது யார் ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணீங்கன்னா, இந்த ரூட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அதோட விஷயம் உங்களுக்கு புரியும். என்ன சொல்ல வரேன், அந்த ரூட்ஸ்ல நம்ம ஆரம்பிச்சுன்னா த மோஸ்ட் பெஸ்ட் திங். நம்ம எடுத்தோம்னா நம்ம எழுதிட்டோம், நம்மளால பண்ண முடியும், நம்ம ஒரு ரேப்பர்னு சொல்றது அது மிகப்பெரிய தவறான விஷயம். நீங்க வந்து கல்ச்சர் நீங்க கத்துக்கணும். இப்ப நம்ம பரதநாட்டியம் ஆட போறோம், அது ஒரு கல்ச்சர். இப்ப எனக்கு பரதநாட்டியம் தெரியாது, ஆனா நானும் போயிட்டு சும்மா கை இப்படி இப்படி செஞ்சேன்னா நானும் பரதநாட்டியம் டான்சர் ஆக முடியாது. ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரிதான் ஹிப்ஹாப்லயும் ரேப்ல வந்து நீங்க வந்து அந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கணும். யாரு முதல் ஹிப்ஹாப் ஆரம்பிச்சா, எந்த வருஷத்துல ஆரம்பிச்சு, எங்கே நீங்க தமிழ் ஹிப்ஹாப் நீ ஏன் நம்ம சொல்றோம்? தமிழ் ஹிப்ஹாப்னு தமிழ் ரேப் தான் நம்ம சொல்ல முடியும். தமிழ் ஹிப்ஹாப்னா என்ன? தமிழ் ஹிப்ஹாப்னா தமிழுக்கும் ஹிப்ஹாப்புக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ் வந்து நம்ம ஐடென்டிட்டி, ஹிப்ஹாப் வந்து கல்ச்சர். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி பேசுறது நம்ம ரேப் பண்றது தான் தமிழ்ல, அது பேர் தான் தமிழ் ரேப்.
தமிழ் ஹிப்ஹாப்னா அது ஒரு ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். விஷயம் தெரியாமல் போது ஓகே வந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னா அது அது தவறு. செய்யறீங்க செய்யலாம் நல்லது, பட் கல்ச்சரை நீங்க புரிஞ்சிட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் பெட்டர். நம்மளுக்கு ஹிப்ஹாப் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கூகுள தட்டி தான் தேட வேண்டியதா இருக்கு. ஆரோக்கியமான விஷயம் இப்ப ரேப் நீங்க எடுத்தோம் ஆரம்பிச்சு நீங்க எழுதலாம், எஸ் நீங்க எழுது, நீங்க ரேப் பண்ணலாம், அது குட் திங். பட் திங்ஸ் நீங்க பண்ணும் போது பின்னால ஒரு ஹிஸ்டரி உள்ள விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு இன்னைக்குலாட்ட ஒரு நாளைக்கு. அதான் சொல்ல வந்தானே. அதே வந்து நீங்க சாரி நீங்க கேட்ட கேள்வி என்னது அடுத்து பாருங்க. சரியாதான் சொல்லிட்டு வரீங்க. இப்ப என்ன சொல்றேன்னா இப்ப அவங்க ரேப் பண்றாங்க தவறுன்னு சொல்ல, அது நல்லதுதான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 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 இப்ப எனக்கு வந்தாலும் திடீர்னு ரேப்ல தான் நான் பீபால ஆரம்பிச்சேன் எனக்கு கல்ச்சர் தெரியும். பட் ரேப்ல திடீர்னு வர்றது வந்து நான் ரேப் பண்ணிட்டேன் ஆனா அது பாரு நான் கத்துக்கிட்டேன். யாரு இப்படி ரேப் பண்ணா இப்படி ரேப் பண்ணாரு, இவர் யாரு, இவர் யாரு கூட பாட்டு செஞ்சிருக்காரு, அதெல்லாம் ஒரு நம்ம வி ஹேவ் டு க்ரோ அவர் லைப்ரரி டு நோ லாட் ஆஃப் திங். அதை சொல்ல கல்ச் ஹிப்ஹாப்ல வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரிதான் நாலு எலிமெண்ட்ஸ் இருக்கு ஹிப்ஹாப்ல. அதுல ஒரு லாஸ் எலிமெண்ட் சொல்லுவோம், அது எதுனா நாலேஜ். என்ன நாலேஜ் இருக்கணும்ல, சோ அதான் சொல்ற நாலேஜ் தம்பி நீங்க அழகா செய்யலாம். வாவ், ரொம்பவே அருமையான பதில் தான் கொடுத்திருக்காரு. ஓகே, உங்களை ஃபுல் இப்போ சொல்லிசை அப்படின்னு சொல்லும் போது இப்ப நிறைய பேர் வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லதே செய்யுங்க, நல்லதே பேசுங்க, நல்லா பாருங்க, நல்ல ஒரு குட் பாசிட்டிவ் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை வந்து நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு தான், கெட்ட விஷயத்தை அவங்கள பத்தி சொல்றது இவங்கள பத்தி சொல்றது இல்லை. நல்ல விஷயத்தை சொன்னா நல்லது, ஏன்னா எல்லாத்துக்கும் போய் ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய பேத்துக்கு ஈஸியா போய் அக்சஸ் கொடுக்கும். ஏன்னா மியூசிக்ல நிறைய பேத்துக்கு ஈஸியா போய் கனெக்ட் பண்ணும்ல, சோ நிறைய நல்ல விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா ஈஸியா போய் கனெக்ட் பண்ணும் நிறைய பேத்துக்கு. இப்ப ஜல்லிக்கட்டுக்கு நீங்க ஒரு பாட்டு செஞ்சீங்கன்னா போய் கனெக்ட் பண்ணதுல, இப்ப நான் கூட ஜல்லிக்கட்டுக்கு இந்தியாக்கு ஜல்லிக்கட்டு நிறைய பேர் கனெக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி நல்ல விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா தெரியாதவங்களுக்கு வந்து அந்த பாட்டு கேட்டு மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் ஆகும். இப்ப நான் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கேங்க, அண்ணா உங்க பாட்டு எனக்கு இன்ஸ்பயர் பண்ணிருக்கு, உங்க பாட்டு இந்த விஷயத்துல வந்து இன்ஸ்பயர் மோட்டிவேட் பண்ணிருக்கு, நிறைய விஷயம் காலையிலேயே கேட்பேன் உங்க பாட்டுலாம். சோ எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நான் இன்ஸ்பயர் பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா வளர கலைஞர்களும் அந்த மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். வாவ். ஸோ அடுத்ததா வந்து ஃபைனலா ஒரு விஷயம், அண்ட் ஸ்ரீலங்கால உங்களுடைய ஃபேன்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை மோட்டிவேட்டரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, அண்ட் இன்ஸ்பயர்டா வந்து அவங்க நினைச்சு உங்களை வச்சுட்டு அவங்க வந்து நான் ஒரு ரேப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கும், அண்ட் ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸ் ஃபுல்லா உங்களை ரசிக்கிற எல்லாருக்குமே. எல்லாருக்கும் ஒன்னு இப்போதைக்கு என்ன சொல்ல முடியும் வந்து மிக்க நன்றி. ஏன்னா அவங்க இல்லாம இன்னைக்கு நான் ராஸ்கோன்னு ஒரு ரேப்பரா நான் இல்ல. அவங்க இருந்தனாலதான் நான் இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரிதான், ஆனா எனக்கு மனசுல படுத்து நான் சொல்றேன், இன்னைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணனா இப்ப இருக்கும் நான் இருந்திருக்க மாட்டேன். ஆனா 2 வருஷம் நான் எனக்கு ஐ ஓ மை செல்ஃப் ஃபார் 2 இயர்ஸ் நான் ஒண்ணுமே செய்யல. ஆனா இப்ப இருக்க ஒன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணுமே பாட்டு வெளியாக்கலையானா முடியல, நான் முடியாத காரணத்தினாலதான் நான் பாட்டு செய்யலன்னா செஞ்சிருக்கேன். ஆனா இப்ப இருக்க அவங்க சப்போர்ட் பண்ணி எனக்கு ஊக்கத்து கொடுத்த நான் திருப்பி வாங்க, நான் திருப்பி பண்ணுங்க, அவங்க நிறைய பேர் மோட்டிவேட் பண்றாங்க. நான் கொடுத்தது திருப்பி எனக்கு கிவிங் பேக் த மோட்டிவேஷன் டு மீ. ஸோ அதுதான் சொல்லுவேன், ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் ஆல்வேஸ். நன்றி பிரதர், இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த இன்டர்வியூ மூலமா அவங்களும் நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. ஆமா, சோ மச் டு எவ்ரிவன் ஹூ ஃபாலோஸ் மீ. என்னோட ஸ்டைல் எடுத்து என் மேல ரேப் பண்ணணும்னு ஆசை வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, மிக்க நன்றி. கடவுள் பிளஸ் பிரதர்.
ஓகே சூப்பர். உங்களோட அப்கமிங் ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படிங்கிற விஷஸோட நாங்க இன்னைக்கு இந்த ஷோவை முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஸ்ரீராஸ்கர் இணைஞ்சிருந்தாரு. அதாவது ஸ்ரீலங்காவில பொறுத்த மட்டும் ரெப் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பயர்டா இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு நபர் ஸ்ரீராஸ்கர். சோ அவர் இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. சோ இதே மாதிரி மற்ற ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து நாங்க சந்திக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறோம். நான் உங்க சுதர்ஷன், நான் உங்கள் கவிதை, உங்கள் சக்தி சாட். சக்தி சாட்.